அதனுடைய பங்கு தொகையாக லாபமாக மத்திய அரசாங்கத்துக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ₹100 செலவு பண்றாங்க. சொல்ல போனா எல்ஐசி என்பது அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திர மாதிரி. ஆனா அந்த எல்ஐசி நிறுவனத்தின் சட்டத்தை திருத்தி அந்த நிறுவனத்தை நிறுவனத்தோட பங்குகளை வித்து தனியார் மயமாக்குவதற்கு தனியாருக்கு தயாராக்குவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அரசுக்கு வரக்கூடிய வருவாயை இழந்து நடவடிக்கை எடுத்ததுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேச நலனை காவு கொடுப்பது அத்தகைய மத்திய அரசாங்கத்தின் நடவடிக்கை என்பது தேச விரோத செயல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எல்லை சேர்ந்த குழுத்திரத்தை பாதுகாப்பது என்பது தேச பற்றுமிக்க போராட்டம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.